It's not often that a musician, that too of the caliber of Umayalpuram sir, walks into a dance performance. We are honored by your presence, sir. We'll be really happy and blessed if you can say a few words. மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய வித்வான்கள், விதுஷிகள், நாட்டிய மணிகள், ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம். இந்த சிம்மநந்தத்துக்கு தத்தகாரம் உண்டு. அந்த தத்தகாரமும் எனக்கு ராமச்சந்திரி சொல்லி கொடுத்தார். அப்போ சொன்னார், டான்ஸ் எல்லாம் பண்ணுவா, டான்ஸ் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த வால் முடிகிற போது அவர் சிம்மம் வந்து நம்ம பார்க்குறது உண்டு அப்படின்னு எனக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக நிஜமாகவே ஆசை அது, இதை பார்க்கணும் 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 அப்படின்ட்டு. பார்க்கணும்னா எனக்கு இன்விடேஷன் வந்துடுத்து. வந்தால் நான் யாரை கேட்டு இங்கே வருதோ எனக்கு ஒன்றும் புரியல. நான் வசந்தலட்சுமி கூப்பிடலான்னு கேட்டால் அதில் அட்ரஸ் இல்லை, ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்தா தேவையிலையே நான் இது பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி ஆசைப்பட்டு சந்தோஷமாக ரொம்ப பிரியத்தோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டால் நல்ல காரியங்கள் பெரிய காரியங்கள் நடக்கிற போது இன்விடேஷன் வேண்டாம், நம்மளாக வரணும். அப்புறம் வித்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வயசு கிடையாது. ஏன்னா இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், குருகிட்ட தான் போகணும், தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தை நன்னா சிம்மநந்தன் தாளத்தை யார் ஆடுறாளோ அவள் நிஜமான சிம்மந்தான், அவளை ஈஸியாக அதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அது நிஜமாகவே சொல்கிறேன். இன்றைக்கு தான் என் கண்ணால் பார்த்தேன். நாம் என்ன செய்யணும்னா, என்னுடைய குருவனுடைய எங்கள் அப்பாவுடைய குரு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கார், இந்த மாதிரி எத்தனையோ தாளங்கள் இருக்குதுன்னு. நாமக்கல் நரசிம்மிங்கார் பாடுற போது ஒரு போட்டா போட்டியில் ஹனுமத் கும்பம் அப்படின்னு ஒரு தாளம் அவரை பாடி இன்னொருத்தர் பாட முடியாமல் போச்சு. இது என்ன தாளம்னு அவர்கிட்ட கேட்டாராம். போட்டா போட்டி வந்துடுத்து இல்லையா, ஜெயிக்க முடியல இன்னொரு ஆளால். இவர் அவர் சொன்னதை இவர் பாடிட்டு, இவர் சொன்னதை அவர் பாட முடியல. ரொம்ப அழகான முறையில் அவர் சொன்னாராம். எப்படி சொன்னார்னா, எந்த முறையில் எப்படி வந்து எங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாராம். அவர் நமஸ்காரம் மட்டும் அப்புறம் மறுநாள் போய் தெரிஞ்சுட்டார். எதுக்காக சொன்னேன்னா, வசந்தலக்ஷ்மிக்கும் நரசிம்மாச்சாரிக்கும் நம்ம இன்றைக்கி என்ன ஒரு பெரிய ட்ரிபியூட்னு, அந்த பொண்ணு பண்ணினால லாஸ்யா என்ன ஆட்டம் ஆடிட்டோ, த பாடி ரெவர்பரேட்டட் வித் ரித்தம் எவ்ரி மூமெண்ட். அது வந்து அந்த சிம்மத்தினுடைய இந்த பிடரி மயிர் அது இது போக்குவரத்து வரலாம் எப்படி ஆடிருக்கான்னு சொன்னால், ஷி பிகேம் அன் எபிடோம் அண்ட் அ பர்சானிஃபிகேஷன் ஆஃப் சிம்மநந்தனத்தால். அவ்வளவு டிவோட்டடாக பண்ணலாம், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கல என்ன, நம்மளுடைய கல்ச்சரோ நம்ம தாளங்களோ நம்ம சாஸ்திரங்களோ மியூசிக்கோ எதுவுமே வெளியில் ஒன்றும் தெரியாது. அதை வந்து வி ஹேட் டு. அதுக்கப்புறம் என்னம்னா, அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து பாலசேரி சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னால் தடவை சிவராமாவை சமாச்சாரம் அப்படின்னா, பாலசேரி ரொம்ப பெரிய டான்ஸர்னு அமெரிக்காவில் சொன்னப்படி தான் எனக்கு இங்கே பேர்னாவை. அப்புறம் தான் சத்யதீஷ் ரேதை எடுத்தார் அப்படின்னார். அந்த மாதிரி சம்படி வில் ஹாவ் டு டெல் அண்ட் சே லுக்ஷியா சிம்மநந்தனம் இஸ் சம்திங் சூப்பர், திஸ் இஸ் அன் ஆர்டிஸ்டிக் பியூட்டி தட் இந்தியா இஸ் எவர் ப்ரொடியூஸ். ஸோ லுக் தட் யூ ஹேவ் டு சி திஸ் சம்திங் வாவ் யூ ஹேவ் டு சி. அப்போ அது மாதிரி அங்கேருந்து ஒருத்தன் சொல்லணும், அங்கே இருந்ததுன்னா தான் நமக்கு புரியும். இப்போ ஏன்னா நமக்கே நம்ம யாருனே புரியாமல் இப்படி உட்காந்துருக்கணும். ஆகவே தோ ஈவன் தோ ஐ எம் அன்ஷெட்யூல்டு ஸ்பீக்கர், ஐ வாண்ட் டு ரியலி கங்க்ராச்சுலேட். ஏன்னா திஸ் இஸ் எ மான்யூமெண்டல் ஒர்க் டுடே தட் ஹவ் பீன். அவன் சொல்வான் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி, திஸ் இஸ் சம்திங் டு பி சீன் டு பி பிலீவ்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹிரண்யபாத்ரம் மதோ பூர்ணம் ததாதி
மதம் வியாசானீதே ஏகதா பிரம்மண உபஹரதி ஏகதைவ யஜமான ஆயுஸ்தேஜோ ததாதி சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகம் ராஜ்யம் மகாராஜ்யமாதிபத்யம். ஸ்ரீ கனகதுர்காம்பாதேவியே நமஹ. சர்வாபக்ஷமார்த்தே சர்வமங்களப்ராப்த்யர்த்தே கர்ப்பூரானந்தமங்களநீராஜனம் தரிஷயாமி. லோகாஸ்ஸமஸ்தாஸ்ஸுகினோ பவந்து.